உலக விரைவு செய்திகள். சேலம் மாவட்டத்திற்கு நடப்பாண்டில் மட்டும் 1000 கோடி ரூபாய் வரை தமிழக முதலமைச்சர் நிதியை ஒதுக்கியுள்ளார் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். சேலத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பல்வேறு துறைகளின் சார்பில் 486 பயனாளிகளுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர் முதலமைச்சர் தலைமையில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 75,000 மனுக்களிலிருந்து 35,000 மனுக்களுக்கு அப்பொழுதே தீர்வு காணப்பட்டது என்றும் மீதமுள்ள மனுக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்தி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் கூறினார். பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு இந்திய ராணுவம் தலைநிமிர்ந்து நிற்பதாகவும் உலக அளவில் இந்திய ராணுவத்தின் புகழ் பரவியிருப்பதாகவும் மாநில பிஜேபி பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாட்டில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என மத்திய அரசின் அறிவிப்பை சுட்டிக்காட்டினார். குறிப்பாக அக்னிபாத் திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு ராணுவத்தில் வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்திய விமானப்படையின் பலம் உலக அளவில் 3வது இடத்திற்கு உயர்ந்திருப்பதாகவும் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் தெற்கு ரயில்வே துறைக்கு தேவையான தொழில்நுட்பம் மற்றும் செயலிகளை உருவாக்க புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வாய்ப்பளிக்கப் போவதாக மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் பத்மநாபன் ஆனந்த் இன்று தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ரயில் பாதை விரிசல் கண்டுபிடிப்பது, ரயில் பாதையின் தாங்குதிறனை கண்காணிப்பது மற்றும் துல்லியமாக ரயில் பாதையை ஆய்வு செய்வதற்கான தொழில்நுட்பம், செயலிகள் உள்ளிட்ட 100 தொழில்நுட்பங்கள் தேவைப்படுவதாக கூறினார். இதுபற்றிய விவரங்களை www.innovation.indianrailways.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று விரிவான தகவல்களை இத்துறை சார்ந்த நிறுவனங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் இந்திய தேர்தல் ஆணையர் அனுப் சந்திர பாண்டே மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு பழுதடைந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குகள் சரிபார்க்கும் கருவி ஆகியவற்றை பெங்களூருவில் உள்ள பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திற்கு மாற்றம் செய்வதற்கான இப்பணிகள் நடைபெற்றன. இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் சங்கர்லால் குமாவத் மற்றும் அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் ஆகியோர் உடன் இருந்தனா்.